அடுத்தவர்களின் நிலையை பற்றி சிந்திக்க தெரியாதவர்கள், அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல எந்த தகுதியும் அருகதையும் இல்லாதவர்கள் என்பதே உண்மை. வாழ்க்கையில் நேரத்திற்கு தகுந்தாற்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் தெரியாதவர்கள்தான் பெரும்பாலும் அதிக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடைந்த பொருட்கள் ஒட்டப்பட்டாலும் காட்டி கொடுத்துவிடும் அதன் விரிசல்களின் தழும்புகள். உடைந்து போன மனதும் அப்படித்தான். என்னதான் உடைந்ததை சரி செய்தாலும் விரிசல்களின் தழும்புகள் வாழ்க்கை முழுக்க மறைவதே இல்லை. நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளையும் ஆயுதங்களையும் மற்றவர் கையில் நாமே கொடுத்துவிட்டு பிறகு காயப்பட்டு கலங்கி நிற்பதில் எந்த நியாயமும் இல்லை. உப்பும் அன்பும் ஒன்றுதான், அளவுக்கு மீறினால் தெருவில் வீசப்படும். உங்களை உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் அலட்சியம் செய்கிறார் என்று மனம் வருந்தாதீர்கள். அருகில் இருந்தால் அந்த ஆண்டவனையே அலட்சியம் செய்யும் அரிய குணம் படைத்தவன்தான் மனிதன். ஏழை வீட்டிற்கு பணக்காரன் சென்றால் அன்பும் உபசரிப்பும் பலமாக இருக்கும். பணக்காரன் வீட்டிற்கு ஏழை சென்றால் உபதேசமும் ஏளனமும் தான் பலமாக இருக்கும். சிலர் செய்கின்ற தவறுகளை கூட மன்னித்து விட முடிகிறது, ஆனால் அவர்கள் மற்றவர்கள் முன் நல்லவர்கள் போல் நடிப்பதைத்தான் ஏற்றுக்கொள்ளவே முடிவதில்லை. செய்த நன்றியை மறந்தவர்களின் நாக்கு நான்கு புறமும் வளையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லோரும் கடைசி வரை நன்றியோடு இருப்பார்கள் என்று மட்டும் எதிர்பார்க்காதீர்கள். தொலைந்து போனவர்களை தேடுங்கள், ஒளிந்து கொள்பவர்களை தேடாதீர்கள். நம்மை புரிந்து கொள்ளவே முடியாதவர்கள் தொலைந்தே இருக்கட்டும். மழை நின்ற பிறகு குடை கூட நமக்கு பாரம்தான். நம்முடைய தேவை முடிந்து போன பிறகு நாமும் சிலருக்கு பாரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் நீ துன்பம் தராமல் வாழ்ந்தால் உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும். சிலரை எங்கே நிறுத்த வேண்டும் என்று சிந்திப்பதை விட அவர்களிடத்தில் நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை சிந்தித்தாலே வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். இதயம் துடித்துக் கொண்டிருக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள், ஆனால் துடிக்கும் இதயம் நின்ற பிறகு எல்லோரும் துடிப்பார்கள். இதுதான் வாழ்க்கை. எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் எல்லோரிடமும் அளவோடு பழகுவதுதான் உறவுகள் நீடிப்பதற்கான ஒரே வழி. மின்சாரம் இல்லாத போது தேடப்படும் மெழுகுவர்த்தியைப் போல சிலருக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் நாம் தேடப்படுகிறோம். சிலரிடம் அன்பு கொண்ட முட்டாளாக இருப்பதை விட கர்வம் கொண்ட அறிவாளியாக இருப்பதே நல்லது. உன்மேல் அதீத நம்பிக்கை வைத்திருப்பவரை நீ ஏமாற்றுவது உன்னுடைய சாமர்த்தியம் அல்ல, அதுதான் துரோகம். ஒருவனுக்கு எதிரிகள் அதிகம் என்றால் அவன் வீரன் என்று அர்த்தம். ஒருவனுக்கு துரோகிகள் அதிகம் என்றால் அவன் நல்லவன் என்று அர்த்தம். கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும், ஆனால் நீங்கள் கோபத்தில் உதிர்த்த வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வலிகளாக. அடுத்தவன் என்ன நினைப்பானோ என்று நீங்கள் நினைக்கும் தருணத்திலேயே உங்கள் நிம்மதி உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றுவிடும். அடுத்தவர்களை பற்றிய சிந்தனையை கைவிடுங்கள். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற சிந்தனையையும் கைவிடுங்கள். வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். எப்போதும் அடுத்தவர்களை பற்றியே குறை கூறிக்கொண்டிருக்கும் மனிதர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காதீர்கள். அடுத்தவர்களை பல முறை எடை போடும் மனிதர்கள் ஒரு முறை கூட தன்னை தானே எடை போட்டு பார்ப்பதில்லை. இந்த உலகில் வசதியில் நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சில மனிதர்களின் முன் வைராகியத்தில் மட்டும் பணக்காரனாக இருந்து விடுங்கள். நம்முடைய உயிரே நமக்கு நிரந்தரம் இல்லை எனும்போது நம்மோடு இருக்கும் உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது நம் தவறுதான் என்பதை உணருங்கள். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நாம் உணர ஆரம்பித்துவிட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். நீ குற்றம் செய்யும் போது கடவுள் உன்னை பார்க்கிறார். நீ அதற்கான தண்டனையை பெறும்போதுதான் கடவுளை நீ பார்க்கிறாய். மனதால் காயப்பட்டு உன் கண்கள் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலையையும் மாற்றுகிறதோ அவர்தான் உன் வாழ்நாள் பொக்கிஷம்.
உங்களுக்கு மன அழுத்தம் வராமல் இருக்க கண்கள் இருந்தும் சில இடங்களில் குருடனாக இருந்து விடுங்கள். காதுகள் இருந்தும் சில இடங்களில் செவிடனாக இருந்து விடுங்கள். வாய் இருந்தும் பல இடங்களில் ஊமையாகவே இருந்து விடுங்கள். உலகில் அதிக விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருக்கும் பணமோ பொருளோ அல்ல, நம்மோடு இருக்கும் உண்மையான அன்பு கொண்டவர்கள்தான். நம்மை பேரன்பு கொண்டு நேசிப்பவர்களை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். நீங்கள் ஒருவரை ஏற்றிவிடும் ஏணியாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, சூழ்ச்சி செய்யும் சகுனியாக இருந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். தரையில் கால் படாமல் சிலரை தாங்கு தாங்கு என்று நீ தாங்கினாலும் கழட்டிவிட வேண்டிய இடத்தில் உன்னை கழட்டி விடுவார்கள். அனுபவத்திற்கும் பக்குவத்திற்கும் ஒரு சிறிய வித்தியாசம்தான். அடுத்தவர்களை திருத்த வேண்டும் என்று நினைத்து அறிவுரை சொன்னால் அது அனுபவம். ஒரு கட்டத்தில் அவர்களே அனுபவப்பட்டு திருந்தி விடுவார்கள் என்று அமைதியாக இருந்துவிட்டால் அது பக்குவம். இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். நம்மை பிடித்தவர்கள் குறைவு, நம்மிடம் நடித்தவர்கள் அதிகம். நம்மீது உண்மையான பாசம் வைத்தவர்கள் குறைவு, பாசம் இருப்பது போல் வேஷம் போட்டவர்கள் அதிகம். மன நிம்மதி வேண்டுமென்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருந்து விடுங்கள். மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையையே தொலைத்துவிட்டு நிற்பதுதான் இங்கே பலரது வாழ்க்கையாக இருக்கிறது. இவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு மற்றவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அமைதியை எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்காதீர்கள். உன்னை தவிர உனக்கான அமைதியை வேறு யாரும் தந்துவிட முடியாது. சில நேரங்களில் மௌனம் உங்களை வெற்றி பெறச் செய்யும். ஒருவரோடு மன்றாடி இன்றே தோற்பதை விட மௌனத்தால் நாளை வெற்றி பெறலாம். பொறுமையாக இருங்கள். மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைத்துவிடும். சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடித்துவிடும். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் பலரில் பாடம் சொல்லித்தரும் ஆசிரியராக சிலர், பாடமாகவே பலர். மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது எந்த இடமாக இருந்தாலும் அதுதான் உனக்கு உண்மையில் சொர்க்கம். நீங்கள் மற்றவர்களுக்கு தீமையை செய்யும் போது இது ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள், உங்களுக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சில தருணங்களை சிரித்து கொண்டே கடந்து விடுவதுதான் சிறந்தது. சிலரிடம் விவாதமும் வேண்டாம், விளக்கமும் வேண்டாம். விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுபோலத்தான் சில மனிதர்களும். யாரையும் மாற்றுவதற்காக நாம் இங்கு வரவில்லை. நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவித்து கடப்பதற்குத்தான் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். விஷ பூச்சிகளுக்கும் பாம்புகளுக்கும் பயந்து உங்கள் பாதையை மாற்றாதீர்கள். இன்னொரு முறை கடவுளை நேரில் பார்த்ததே இல்லை என்று சொல்லாதீர்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும் போது நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு வந்து உதவும் கருணை உள்ளம் கொண்ட ஒவ்வொருவருமே கடவுள்தான்.